நேத்து கொல்கத்தா ஹைதராபாத்தை எதிர்த்து மோதின ஆட்டத்துல நிதிஷ் ராணா மற்றும் ஆண்ட்ரூ ரசல் அதிரடியால 175 ரன்களை குவிச்சாங்க. பவர் பிளேவில் உமேஷ் யாதவ், மிடில் ஓவர்களில் நரேன், வருண் இருக்கிறதால கொல்கத்தா ஜெயிக்கவே அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருக்க ராகுல் திரிபாதியும் எய்டனும் அதிரடியா அட்டகாசமா ஆடி 2 ஓவர்கள் மீதம் இருக்கப்ப ஹைதராபாத்தை ஜெயிக்க வச்சிட்டாங்க. குறிப்பா ராகுல் திரிபாதி, வருண் சக்கரவர்த்தி ஓவர்களில் ஸ்பெஷல் அட்டாக் பண்ணி கொல்கத்தாவின் பவுலிங் வியூகத்தை உடைச்சிட்டாரு. உலகின் மிகச்சிறந்த 2020 பவுலர் சுனில் நரேனோட கூட்டணி போட்ட வருண் சக்கரவர்த்திக்கு IPL தொடரை பொறுத்தவரை மிக சிறப்பாகவே இருந்து வந்திருக்கு. ஆனா நேற்றைய ஆட்டத்துல 3 ஓவர்கள் வீசி விக்கெட் எதுவும் எடுக்காம 45 ரன்களை வாரி தந்ததுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா 2 காரணம் இருக்கு. ஒரு அணியில 2 நல்ல பவுலர்கள் இருக்கப்ப அவங்கள பார்த்து ஆடி மற்ற 3 பவுலர்களை தாக்குறது தான் எதிரணியின் பேட்டிங் திட்டமா இருக்கும். அதுவே 3 நல்ல பவுலர்களை ஒரே அணியில அமையிறப்ப அதுல யாரையாவது ஒருவரை தாக்கித்தான் ஆகணும். 3 நல்ல பவுலர்களையும் எச்சரிக்கையா ஆடினா வெற்றிக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த தொடர்ல பவுலிங்ல உமேஷ் யாதவின் திடீர் எழுச்சி, சுனில் நரேன் கூட மிடில் ஓவர்கள்ல கூட்டணி போட்டு ஜாலியா வீசிக்கிட்டு இருந்த வருண் சக்கரவர்த்திக்கு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு. ஒரே அணியில 3 நல்ல பவுலர்கள் அப்படிங்கிறப்ப அதுல யாரையாவது அட்டாக் பண்ண வேண்டிய நிலையில சுனில் நரேன அட்டாக் பண்றது புத்திசாலித்தனமான முடிவா இருக்காதுன்னு பிச்சு வந்து பாஸ்ட் பவுலர்களுக்கு ஹெல்ப்பா இருக்கிறதால பந்து ஸ்விங் ஆகுறதாலையும் உமேஷ் யாதவை அட்டாக் பண்றதும் சரி வராதுன்னு முடிவு பண்ணி வருண் சக்கரவர்த்திய அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது ஹைதராபாத் அணியின் தெளிவான பேட்டிங் திட்டம். இந்த நிலையில வருண் சக்கரவர்த்தியின் லைனும் நேத்து கொஞ்சம் மேலேயே இருந்துச்சு. கொஞ்சம் இழுத்து போட்டு பந்த திரும்புறதுக்கான இடத்தை கொடுக்காம மேல போட்டதால அட்டாக் பண்ண வசதியா போயிடுச்சு. இல்லனா பேட்ஸ்மேன்கள் கிரீஸ்ல இருந்து இறங்கி வந்து ஆட வேண்டிய சூழல் அமைஞ்சிருக்கும். சடகோபன் ரமேஷ் மற்றும் அபினவ் முகுந்தின் கருத்தும் இதுவாகத்தான் இருந்துச்சு. மேலும் வருண் சக்கரவர்த்தி லைன் அண்ட் லென்த்ல மிஸ் பண்றப்பெல்லாம் உடனே ஸ்டெம்புகளுக்கு பின்னால இருந்து தவற திருத்தும் தினேஷ் கார்த்திக் இல்லாதது வருண் சக்கரவர்த்திக்கு பிரச்சனையாகவே மாறி இருக்கு. வருண் சக்கரவர்த்தி நேற்றைய பந்து வீச்சு தவறுகளை திருத்திக் கொண்டால் மீண்டு வருவார் என்றே நம்பலாம்.